தெலுங்கு உலகின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு தெலுங்கானா மாநிலத்தின் மிகவும் பின்தங்கிய மெகப்பூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கிறார். சமீபத்தில் மகேஷ் பாபு நடிப்பில் வெளிவந்த ஸ்ரீமந்திர திரைப்படம் தெலுங்கானா மாநிலத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிக்கொண்டிருக்கிறதா? தெலுங்கானா மட்டுமல்லாத திரையிட்ட இடமெல்லாம் படம் ஓரளவிற்கு நன்றாக ஓடி வசூலை குவித்து வருகிறதா? படத்தின் கதைப்படி மகேஷ் பாபு தான் பிறந்த கிராமத்தை தத்தெடுத்து அதன் வளர்ச்சிக்காக பாடுபடுவார். சமீபத்தில் இந்த படத்தை பார்த்த தெலுங்கானா முதல் மந்திரி சந்திரகேசவராவ் மகன் தாரக ராமாராவ் மகேஷ் பாபுவை வெகுவாக பாராட்டியிருக்கிறார். மேலும் படத்தை பற்றி கூறும்போது தெலுங்கானா மாநில அரசு செயல்படுத்தி வரும் கிராம ஜோதி திட்டத்தை பிரபலப்படுத்தும் வகையில் படம் அமைந்திருப்பதாக கருத்து தெரிவித்துள்ளார். அதோடு மிகவும் பின்தங்கி உள்ள மெகப்பூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை நீங்கள் தத்தெடுக்க வேண்டும் என்றும் அவர் மகேஷ் பாபுவை கேட்டுக்கொண்டார். இந்த யோசனையை மகேஷ் பாபு ஏற்றுக்கொண்டதுடன், நீங்களே ஒரு கிராமத்தை சொல்லுங்கள், அதனை நான் தத்தெடுக்கிறேன் என்று ராமாவிடம் அவர் கேட்டுக்கொண்டார். ராமராவ் யோசனைப்படி மெகப்பூர் மாவட்டத்தில் உள்ள பாலமூர் கிராமத்தை மகேஷ் பாபு தத்தெடுத்திருக்கிறார். இதை பற்றி மகேஷ் பாபு கூறும்போது, விரைவில் இந்த கிராமத்திற்கு சென்று கிராம மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு தீர்த்து வைப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார். தெலுங்கானா முதல் மந்திரி அவர்கள் மகனின் பாராட்டு எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மகேஷ் பாபு, விரைவில் தனது தந்தை நடிகர் கிருஷ்ணா பிறந்த குண்டூர் மாவட்டத்தில் உள்ள புரித் பாளையத்திற்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்து தரவும் முடிவு செய்திருக்கிறேன் என்றும் மகேஷ் பாபு கூறியுள்ளார். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதிலும் நிருபர்களுக்கு பேட்டு அளிப்பதையும் தவிர்த்து வரும் நடிகர் மகேஷ் பாபு முதல் முறையாக அரசின் கிராம ஜோதி திட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதான்.